அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்க போகிறோம். அந்த வ்ளாகில் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் பெட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து நான் முஹர்ரம் அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோ தான் அந்தமான் வ்ளாக் வந்து ஃபஸ்ட்டு வ்ளாகாக போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து முதல்ல அந்த வ்ளாக் போட்டுட்டு ரெண்டாவது இந்த வ்ளாக் போட்டிருக்கேன். நிறைய டிப்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முஹர்ரம் அப்படின்னு சொன்னாலே வந்து புத்தாண்டு, அது நம்மளோட புத்தாண்டு. ஆனால் நம்ம பசங்கள்கிட்ட போய் நியூ இயர் அப்படின்னு சொன்னால் ஜனவரி 1st தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட மனசில் வந்து பதிஞ்சது ஜனவரி 1 நியூ இயர் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட புத்தாண்டோட சிறப்பை வந்து நாம தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாலே போதும். வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கலாம், அவங்களுக்கு இந்த புத்தாண்டை பற்றி எடுத்து சொல்லலாம், அதே மாதிரி புதுசாக இருந்தால் ஒரு ட்ரெஸ் போட்டு விடலாம், இல்லைன்னா ஏற்கனவே போட்டதில் புது ட்ரெஸ்ஸோ பெருநாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி இருந்து போட்டு விட்டால் கூட அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபீல் வந்து பெருநாள் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் செய்யணும் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா பசங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்கிறதை விட சில விஷயங்களை பார்த்து தான் அவங்க வளர்ந்துக்கிட்டு வராங்க. ஸோ நாளைக்கு வந்து முஹர்ரம், ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்னு தான் வருவாங்க. அதை தாண்டி நம்மளுடைய புதிய வருஷம் வந்து இது தான், வருடப்பிறப்பு இது தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் பதிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், பிரெட் ஆம்லேட் பண்ணிட்டேன். ஏன்னா மதியானம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால. நம்ம எப்போதுமே சமையல் பண்ணும்போது பருப்பு இந்த மாதிரி ஊற வைக்கிறது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும். நான் வந்து பருப்புலலாம் இந்த மாதிரி பிரியாணி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ தால்ச்சா தான் இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோலேயும் நான் சொல்லிட முடியாது, வ்ளாகில் சொல்லும் போது ரொம்ப லென்த்தான வ்ளாகாக போயிடும். ஏன்னா தால்ச்சாவில் அவ்வளோ விஷயம் இருக்குது. சில பேருக்கு காய்கறி மசாலா என்ன போடணும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அதோடய அளவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சொதப்பினாலும் தால்ச்சா கெட்டியாக போயிடும், சில நேரத்தில் வந்து தண்ணியாக போயிடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் முதல் முறையே ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி தால்ச்சா பண்ணுறது, அதோடய தண்ணி அளவு, மசாலா அளவு எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த வ்ளாக் எடுத்து அன்றைக்கி தான் நான் தால்ச்சா ரெசிபி வீடியோவும் தனியாகவே எடுத்தேன். ஸோ அதோடய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாம் எப்போதுமே சமையல் பண்ணும்போது அதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து வச்சிடணும். ஸோ இது வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு வந்து உரித்து வச்சுருந்தேன். ஏதாவது பலாசொரு பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அன்றைக்கே நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எப்போதுமே இஞ்சி பூண்டு புதுசாக சேர்த்தோம் அப்படின்னா அதோடய மனமே வேறு லெவல் தான். ஸோ அதுக்கு உண்டான பாட்டிலும் வந்து நான் கழுவி நல்லா வந்து காய வச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டுட்டு இது கூட நம்ம 3 பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து ஏலக்காய், நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டோட வாசனை செம்ம சூப்பராக இருக்கும். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், சமையல் எண்ணெய். இது மூணுமே சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கலரும் மாறாது, வாசனையும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம எப்படியும் கறி மசாலாவில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஏலக்காய் சேர்த்ததால் அதோட மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டிப் வந்து புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன். ஏன்னா தால்ச்சாக்கு ஒரு சில காய்கறி இன்னும் வரல. ஸோ அது வரையும் நம்ம சும்மா இல்லாமல் பலாசோர் ஆக்கிடலாம், ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரிசி தான் முதல்ல ஊற வைக்க போகிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த 24 கேரட் கோல்டு அரிசி தான். நாங்கள் எப்போதுமே அதில் தான் பிரியாணி பலாசோர் பண்ணுவோம். நீங்கள் வந்து பாஸ்மதி எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அரிசியெலாம் அதிக அளவில் வச்சுருக்கோம், அது வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு நல்லா கிளறி வச்சிடணும். இப்படி வைக்கும்போது கொஞ்சம் கூட வண்டு பூச்சி புழு எதுவுமே வராது. நம்ம அரிசியை களைஞ்சி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் தண்ணியில் களையும் போதே உப்பும் சேர்ந்து போயிடும். ஸோ இதனால் உப்பு கூட குறைச்ச போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் அரிசியை ஊற வச்சுட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே எனக்கு வந்து தேவையான காய்கறிகளும் வந்துருச்சு, அது கூட சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கனை எடுத்து வச்சுட்டு காயெல்லாம் கையோட எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
சில பேர் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்தோம் நம்ம அப்படியே வச்சுடுவோம், அப்புறமா வச்சுக்கலாம், வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் அழுப்பு பார்க்காம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலை பார்க்கும்போதே இந்த வேலையை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். நான் எல்லா காய்கறியும் எடுத்து வச்சுட்டு அந்த பையை நல்லா உதறி விட்டுட்டு காய்கறி வாங்குறதுக்கு அந்த பையை தனியாக வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துலையே நான் மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது தயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சோறுக்கு வந்து நம்ம அரிசி ஊற போட்டுட்டோம், ரொம்ப நேரம் ஊறுச்சு அப்படின்னாலும் அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பலாசோரை தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் கூட 1 கப் அரிசிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். அந்த கணக்கில் வந்து நான் இஞ்சி பூண்டும் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இஞ்சி பூண்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதை விட இந்த மாதிரி தயிரில் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், அடிப்பிடிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நான் தால்ச்சா வந்து கடைசியாக தான் எடுக்க போகிறேன். ஏன்னா ரெசிபி வீடியோவாக எடுக்கும்போது கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், அதனால் முதல்ல மற்ற வேலைகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது சோறு தான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். பலாசோறு தாளிக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து தாளிச்சிடலாம். வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் வெங்காயம் வந்து வதங்கி வரக்கூடாது. ரொம்ப நேரம் வதங்கிருச்சு அப்படின்னா வெங்காயத்தோட கலரும் மாறி போயிடும், நமக்கு சோறு வந்து வெள்ளையாக இருக்காது, சோறோட கலரும் மாறி போயிடும். அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிர், இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் புதினா இலை சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே எலுமிச்சைப்பழம் ஒரு 1/2 மூடி பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். நான் வந்து இந்த அரிசிக்கு 24 கேரட் கோல்டு ரைஸுக்கு வந்து சரிக்கு சரி தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சுருவேன். நீங்கள் பாஸ்மதியில் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கும் போதே மேலே வந்து ஏலக்காய் தெரியும் இல்லையா, ஸோ ஏலக்காயை வந்து நான் எடுத்துருவேன். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது மெண்டுட்டாங்க தெரியாமல் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது கண்டிப்பாக வந்து என்னுடைய பையனுக்கு, பெரிய பையனுக்கு தான் ஏலக்காய் எப்போதுமே போகும். அதனால் இந்த மாதிரி கொதிக்கும் போதே நான் ஏலக்காயை எடுத்து போட்டுருவேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசியை நல்லா வடித்து தண்ணியை வடித்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். குக்கரில் எப்போதுமே சமைக்கும் போது நான் விசில் விட்டு சமைக்க மாட்டேன். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் திரண்டு வர்ற நேரத்தில் மல்லி இலையும் நெய்யும் சேர்த்து தம் போட்டுருவேன். அப்புறம் எதுக்காக குக்கரில் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. குக்கரில் செய்யும் போது நமக்கு தம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் விசில் போட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுடுவேன். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், நல்லாவே வந்து புழுங்கி வந்துடும். அடுத்தது கேரட் அல்வா செய்கிறதுக்காக இங்கே கேரட் வந்து நான் சீவி வச்சுருக்கேன். கேரட்டோ இல்லைனா பீட்ரூட்டோ அல்வா செய்கிறதா இருந்தால் அதை துருவி சேர்க்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு இல்லைனா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம், தண்ணி சேர்க்க தேவையில்லை. முதல்ல ஒரு விசில் வந்து ஸ்டவ் வேகமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து ஒரு 2 விசில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வச்சிடணும், இல்லைனா வந்து கருகி போயிடும், அடி பிடிச்சிடும். அதை வந்து நான் வேக வச்சுட்டேன். அடுத்து மீதி இருக்கக்கூடிய கேரட்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கேரட் இல்லைனா பீட்ரூட் அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அடிப்பகுதியும் அந்த மேல் பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம், இல்லைனா ஒரு பையில் கேரி பேக்கில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வதங்கி போகாமலும் அழுகி போகாமலும் இருக்கும். ஸோ நான் இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து சோறு திறந்து பார்க்கும்போது நல்லாவே வெந்து வந்துருச்சு, கொஞ்சம் கூட அந்த சலசலப்பும் இல்லை, உதிரி உதிரியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அப்படியே வச்சுடுவேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் எனக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கேரட் வந்து இங்கே வெந்து வந்துருச்சு, நான் அதை ஒரு டம்ளர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அடுத்தது நெய் டப்பா வந்து பிரிக்கும் போது அந்த மேலே சில்வர் பேப்பர் மாதிரி ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம டின்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர், ஃபாயில் பேப்பர் மூடி மாதிரி வந்திருக்கும். அதை பிரித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுட்டு நான் கடாயில் காட்டினேன் அப்படின்னா நெய் ஃபுல்லாக எல்லாமே வந்து உருகி வந்துடும். ஸோ அதை தான் நான் கேரட் அல்வாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நம்ம ஜாம் தாளிக்கும் போது எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தேவையான அளவு நெய், முந்திரி, திராட்சை தாளிச்சிட்டு கேரட் சேர்த்துட்டேன். இந்த கேரட் வந்து நம்ம பால் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் தண்ணியோ பாலோ மறுபடியும் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. தேவையான அளவு சக்கரை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, டக்குன்னு அடி பிடிச்சிடும்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்தா போதும், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரட் அல்வா வந்து சுண்டி வந்துடும். ஸோ எப்போதுமே வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சேரில் வந்து நிறைய துணி கடந்துச்சு, ஆசிர் வந்து எல்லாத்தையும் மடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆசிர் எப்போதுமே எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான். நானும் வந்து தப்பாக மடித்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் ஏதோ பார்க்குறது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பிள்ளைங்க பார்க்கணுங்கிற ஆர்வமே போயிடும். ஸோ எனக்கும் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாம சைலண்ட்டாக வந்துட்டு சோறெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சோறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. சோறு வந்து வேஸ்ட் ஆக்காமல் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ஒரு டிப் சொல்கிறேன். அவிச்ச முட்டை வந்து நம்ம தோல் உரிக்கும் போது ஒரு சில நேரங்களில் அந்த தோல் வந்து வளவளண்டு ஈஸியாக நமக்கு வந்து உறிஞ்சு வந்துடும். ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா தோலோடு சேர்த்து நம்மளும் போராட வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிடுக்கி மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டவ்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லா பக்கமும் இந்த மாதிரி பெரட்டி காமிச்சிங்க அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். அந்த முட்டையும் வந்து நமக்கு உடஞ்சி போகாது, அந்த சிட்டி சிட்டியாக ஆன மாதிரி ஒரு மாதிரியாக இருக்காது. ஸோ தோல் உரிக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே அந்தமானில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சொல்லி கேட்டோம்னா நம்ம ஊரில் வாங்குற மாதிரி தனியாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கோழியை வந்து எடை போட்டு அதை தான் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் கோழியும் வந்து வறுத்தா இங்கே பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த சக்கை பீஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ வறுக்கிற மாதிரி உள்ள பீசஸை மட்டும் நான் எடுத்துட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கக்கூடாது, எப்போ சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது இன்னும் 2 வேளை தான் பாக்கி இருக்குது, அது கூட தால்ச்சா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தால்ச்சாவும் ஃபுல்லாக வச்சுட்டேன். தால்ச்சா வைக்கும் போது கறி கொழுப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதுலேயே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கொழுப்பாக மேலே வந்து மிதங்கும். ஸோ கறியோ கொழுப்போ சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க. பொதுவாகவே எண்ணெய் கம்மியாக புழங்குறது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற ரீஃபைண்ட் ஆயிலெலாம் வந்து அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தினமும் செய்யக்கூடிய சமையல்லையே நம்மளால் நிறைய சேமிக்க முடியும். நம்ம சிக்கன் மீன் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அப்பளமோ இல்லை வடகமோ நீங்கள் வறுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு விஷயம் மறந்துட்டேன், சிக்கன் வந்து வறுக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா மசாலாவோட கார்ன்ஃப்ளவர் வந்து பிரிஞ்சு வராமல் கரெக்டாக அந்த சிக்கனில் கோட்டாயிருக்கும். ஸோ நான் வந்து இதை சேர்த்தது கொஞ்சம் லேட்டு தான். நீங்கள் வந்து சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்து பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்சிருச்சு. என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கும் போதே கிச்சன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அன்றைக்கி வந்து நான் ரெசிபிக்கு தனியாக எடுத்தேன், 2வது வ்ளாக் வந்து தனியாக எடுத்தேன். ஸோ இல்லைனா நான் அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுருவேன். அதனால எனக்கு வந்து நிறையா ஜாமான் கவுண்டர் டாப்பில் சிங்கில் எல்லாத்துலேயும் சேர்ந்துருச்சு. ஸோ ரெசிபி வீடியோ எடுக்கும்போது நான் இந்த மெஷரிங் கப்பு மெஷரிங் ஸ்பூன்லாம் எடுப்பேன். சும்மா வீட்டில் சமைக்கும் போது நான் கண் பார்வையில் தான் சமைச்சிப்பேன். எல்லாத்தையும் நான் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா எவ்வளோ வேலை பார்த்தாலும் கையோடு க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த திருப்தி கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு நினச்சோம்னா அவ்வளோதான், அது சோம்பலாக போயிடும். பலாசோருக்கு வந்து எனக்கு கத்திரிக்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் வீட்டில் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எப்போதுமே பெண்கள் வந்து நமக்கு ஒன்றுண்டா செய்கிறதுக்கு யோசிப்போம், நமக்காக செய்யணுமா அப்படின்னு. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம விழுந்து விழுந்து எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். ஸோ அன்றைக்கி வந்து எங்களோடய முகரம் முதல் நாள் வந்து இப்படி தான் போச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ரோஸ் பட்டன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.